liian elläät ihmiselle. Niin ne saa sulle huonne vidaamme. Elläät. Okei, se on. Sorry. Okei. Okay. Kamera on panen. Sir. Jenniä. Views varun lää. Varun, varun. Niin sulle. Se on. Orte. Earphones. Color transfer. அதை எடுத்து அவன் காதில் மாட்டுறான் சார். மாட்டிட்டேன். அவன் ஃபோன் எடுக்கிறான் சார். எடுத்து பர்பிள் லேஸ்னு ஒரு பாட்டு சார். ஜிமி ஹெண்ட்ரிக்ஸ் 1968 சார். விண்டேஜ் படம் இல்லை சார். அது எழுதுறான் சார். அப்படி எடுத்து அந்த பாட்டு போடுறான் சார். அப்படி அவர் போய் ஒரு சேரில் உட்காடுறாரு சார். அங்கே டைட்டில் கார்டு இருக்கோம் சார், தி டெஃப் மேன்ஸ் கேங். அதுக்கப்புறம் நம்ம டான் வந்து ஒரு அடியாளை பார்ப்பார் சார். அந்த அடியால் பக்கத்தில் கீழே இருக்கிறவனை தட்டி எழுப்புவார் சார். ஒரு தடவை மனுஷன் விட்டுருங்க தெரியாமல் பண்ணிட்டேன். அப்போது நம்ம டான் வந்து ஒரு ஏஎஸ்எல் லாங்குவேஜில் பேசுவார் சார். யாருக்கும் புரியாது, ஏன்னா இப்போ ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பார். அப்போது ஐ டோன்ட் லைக் த மூமெண்ட் ஆஃப் யூ மவுத்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடந்து விடுவார் சார். ஷேடோ தெரியும், அவர் திரும்பி பார்ப்பார். சரி, ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் சார். ஒரு ஒயிட் ஷார்ட் டைலாக் வந்து டோன்ட் டாக் டூ மச், ஐ டோன்ட் லைக் த மூமெண்ட் ஆஃப் யுவர் மவுத் அப்படின்னு டிரான்ஸ்லேட்டர் சொல்கிறார் சார். கன்னட கல்ட்ரஸு. அதுக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷார்ட். அதுக்கப்புறம் அவர் எந்திக்கிறார் சார். எந்திரிச்சு நடந்து போகிறார் சார். நடந்து போய் ஒரு வாளியில் இருக்கிற தண்ணி எடுத்து முகம் கழுவுறார் சார். அதுக்கப்புறம் அப்படி திரும்புகிறார் சார். திரும்பி மறுபடியும் அதே டைரக்ஷன் நடந்து வர்றார் சார். வராரு வராரு வராரு, ஹெட்செட் மாட்டிருக்கும் கிட்ட வராரு. அன்றைக்கு காலையில் 10 மணி சார். டவுனர் வீட்டில் இருக்கார் சார். அப்போது டிரான்ஸ்லேட்டர் வரார் சார். அவர் தட்டி எழுப்புறார் சார். எழுப்பிட்டு ஒரு கான்வர்சேஷன் சார் ரெண்டு பேருக்குள்ளையும். அப்படியே கூலிங் கிளாஸை கழட்டிட்டு அவரை பார்க்குறாரு சார். பார்த்துட்டு அவர் சொல்கிறத கேட்டுட்டு மறுபடியும் கூலிங் கிளாஸை போட்டுருவார் சார். அவர் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அப்படியே திரும்பி போய்கிட்டே இருக்கார் சார். திரும்பி போய் தன்னோட அடியாள்கிட்ட நிற்கிறார் சார். நின்னதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு சார் டிரான்ஸ்லேட்டர் தன்னோட இடத்துல உட்காந்துருக்கார் சார். அப்போது ஒரு அடியாள் வரான் சார். ஹலோ
எப்பவுமே வந்திருக்கான், எப்பவுமே வர தனியாக விட்டுருக்கீங்க, இருக்க மாட்டீங்களா? அதுவா புதுசில் யாருனாலும் உங்களுக்கு தெரியாது. அவர் எப்பயுமே நைட் ஆச்சுன்னா நிலா பார்த்து அப்படியே பீஸ்ல உட்காந்து இருப்பாரு, யாரும் அவர் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஹலோ சொல்லுங்க. அப்புறம் அந்த அடியால் ஏதோ சஸ்பீஷியஸாக பார்க்குறா சார், பார்த்துட்டு எந்திரிச்சு நடக்கிறா சார். சார் சத்தியமாக இது படம் தான் சார், ப்ளீஸ் என்னை நம்புங்க சார். கண்டிப்பாக ஹிட் ஆகும் சார், கண்டிப்பாக ஹிட் ஆகும்.